வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் நான் இப்போ நிறைய அரிசி மாவு தோசை கோதுமை மாவு தோசை தாங்க சாப்பிட்ருக்கோம் ஆனால் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாரம்பரிய உணவான கம்பை வச்சு நம்ம தோசை பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க கம்பு தோசைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் கம்பு மாவு ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் அறிந்தது ஒரு கையளவு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கையளவு இஞ்சி ஒரு இன்ச் சீரகம் கால் ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் நல்ல புளித்த இட்லி மாவு ஒரு கரண்டி இதாங்க இதோடய சீக்ரெட் இன்கிரீடியண்ட் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கம்பு தோசை செய்கிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாங்க நான் அதுக்கு ரெடிமேட் கம்பு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஒரு பவுலில் போட்டுடலாம் அரை கப்பு கோதுமாவும் அதையும் சேர்த்துடலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா புளித்த தயிர் ரெண்டு ஸ்பூன் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அது ஒரு கையளவு போட்டுக்கலாம் வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க அப்போ தான் தோசை சுடும் போது ஈஸியாக இருக்கும் அது ஒரு கையளவு போட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் ரெண்டு கட் பண்ணியிருக்கேங்க அதில் ஒன்று தான் போட போகிறேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க சேர்த்துடுறேன் சீரகம் கால் ஸ்பூன் இந்த மிளகாய் சீரகம் இஞ்சிலாம் தாங்க நமக்கு நல்ல தோசைக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஆல்ரெடி தேவையான பொருட்களில் சீக்ரெட் இன்கிரீடியண்ட்னு சொன்னேன் நல்லா புளித்த இட்லி மாவுங்க அது ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த தோசை மாவுக்கு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு கப் கம்பு மாவு எடுத்துருந்தோம் அதுக்கு எப்படியும் மூணு கப் தண்ணி தேவைப்படுங்க நம்ம முதல்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இந்த தோசை மாவுக்கான உப்பை சேர்த்து பே கலந்துக்கலாங்க நல்லா ரவா தோசைக்கு நம்ம எப்படி கலப்போமோ கலப்பமோ அளவுக்கு தனியாக கலக்குங்க ஆல்ரெடி நம்ம தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் ரவா தோசை அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தனியாக தாங்க மாவு கரைச்சிருந்தோம் நீங்கள் ரவா தோசை சொல்கிறது எக்ஸ்பர்ட்டா அப்போ கண்டிப்பாக கம்பு தோசையும் சூப்பராக சுடுவீங்க அந்தளவுக்கு நம்ம தண்ணியாக கரைக்கணுங்க இப்போ இந்த தண்ணி பற்றலை நான் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கம்பு தோசை சுட்டுடலாம் பாருங்க தவ நல்லா சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கிறதுனால ரவை தோசை மாதிரி தூக்கி ஊற்றினா தாங்க நல்லா வரும் தோசை ரெடி நம்ம இப்போ கம்போட பயன்கள்லாம் பார்த்துடலாம் இந்த கம்பு நம்ம பாடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க அதனால தான் அந்த கால ஆட்கள் நம்ம இன்னும் நல்லா பலமாக இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது உடம்பு உள்ள கெட்ட கொழுப்புகள் தங்குறதை தடுத்து நம்மளோட மசில்ஸ்க்கு நல்ல கிரிப்னஸ் தந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க அதனால் வெயிட் லாஸ் பிளான் பண்ணுறவங்க இந்த கம்பை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் ஃபைபரும் நிறைய இருக்குதுங்க அதனால் டயபெட்டிஸை இதை ப்ரிவெண்ட் பண்ணுது முக்கியமாக தோலில் வர சுருக்கங்கள் ஏற்படுறது இது தடுக்குதுங்க யூஸ்வலாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா உடம்பு கரைச்ச பிறகு அவங்களோட ஸ்கின்ல ஒரு தொய்வு இருக்குங்க அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக உடம்பை கரைக்கணுன்னா நம்ம ஊர் பாரம்பரிய உணவான கேழ்வரகு கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டாலே போதுங்க ஓட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை எப்போவுமே நம்ம அரிசி மாவு தோசை கோதுமை தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கலாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கம்பு தோசை கூட நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு சுற்றி கொடுக்கலாங்க என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது புளித்த மாவு கிணத்தில் இருக்கும் இல்லைங்க அந்த ஒரு கரண்டி மாவு இருந்தாலே போதும் இந்த கம்பு தோசையை நம்ம செய்கிறதுக்கு பிளான் பண்ணிடலாம் நல்லா மாவு புளிச்சிருந்தா அந்த தோசை இன்னும் நல்லா சூப்பராக வருங்க இதுதான் இதோடய பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் நம்ம இன்னும் சூப்பராக பயம் இல்லாமல் சுடலாங்க ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க நான் ஆர்டனரி தவாவில் தாங்க சுடுறேன் இதிலே தோசை நல்லா வருது கம்பை வச்சு அந்த காலத்தில் கம்மஞ்சோறு கம்பு கூழாக செஞ்சு சாப்பிட்டாங்க தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைனாலும் கடைகளில் இப்போ நல்ல ஆர்கானிக் ரெடிமேட் மாவே கிடைக்குதுங்க அதை வாங்கி நம்ம இப்படி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்மளோட கம்பு தோசை நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவான கம்பை வச்சு நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தோசை சுட்டிருக்கோம் இந்த தோசை வெங்காய தக்காளி சட்னியோடையும் தேங்காய் சட்னியோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்